फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரசிகன் ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஸ்டிட்ச் பார்க்க போறோம் இது என்ன ஸ்டிட்ச் அப்படினா செயின் ஸ்டிட்ச் வித் ஜிக்ஸாக் தான் பார்க்க போறோம் இது நம்ம வந்து கட் வொர்க்ல எல்லாம் யூஸ் ஆகும் அப்படினு வந்து ப்ரீவியஸ் ஜிக்ஸாக்ல வந்து பாக்கும்போது நான் சொல்லி இருந்தேன் சோ அந்த ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம் அது இல்லாம நான் இன்னொரு ஸ்டிட்ச் வந்து சொல்லி கொடுக்க போறேன் சோ அது இது ரெண்டையுமே வந்து பார்த்துட்டு இன்னைக்கு ஹோம்வொர்க் இதுகான ஹோம்வொர்க் என்னங்கறதையும் பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு போட்டோ அனுப்புங்க அதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா நான் வந்து நார்மலா வந்து ஒரு ஒரு ஸ்டிட்சா சொல்லி கொடுக்காம நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறதையும் நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால நான் எப்படி சொல்றனோ அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க நார்மலா வந்து மத்த சேனல் மாதிரி ஒரு ஒரு ஸ்டிட்ச்சுக்கும் ஒரு ஒரு வீடியோவா போடாம நான் லைவா எப்படி கத்துக்கிட்டேங்கிறதுங்கிறதா நான் இந்த வீடியோ மூலமா எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறேன் ஒரு வீடியோக்கு ஒரு ஸ்டிட்ச்னு இல்லாம நான் எப்படி ஃப்ளோவா கத்துக்கிட்டனோ அததான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சோ ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையுமே நான் கொடுக்குற எல்லா ஹோம்வொர்க்கையுமே வந்து ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து எல்லா ஸ்டிட்சையுமே ட்ரை பண்ணுங்க கண்டினியூஸா வரலன்னு வந்து விட்டுடாதீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஆரி ஒர்க்ல நம்ம எந்த அளவுக்கு வந்து பொறுமையா அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியா கத்துக்க முடியும் சீக்கிரமா கத்துக்க முடியும் அதனால மெயின் வந்து உங்களோட ஆர்வமும் உங்களோட அந்த ஒரு பொறுமையும் தான் வந்து ஆரி ஒர்க்க சீக்கிரமா கத்துக்கிறதுக்கு உதவும் அதனால ரொம்ப பொறுமையாவும் ரொம்ப ஆர்வமாவும் கத்துக்கோங்க ஈஸியா கத்துக்கலாம் எல்லாராலையும் கத்துக்க முடியும் சோ இன்னைக்கு வாங்க இந்த ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ செயின் ஸ்டிட்ச் வித் ஜிக்ஸாக் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ண போறோம் அது இல்லாம வேற எங்கேயாவது வந்து நார்மல் செயின் ஸ்டிச் இல்லாம கொஞ்சம் எம்போஸ்டா கொஞ்சம் கொஞ்சம் தடிமனா தெரியணும் ஸ்டிச் போட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போடுறதுக்கு இந்த செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம போடலாம் சோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் பேசிக்கா ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்க போறோம் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேல வந்து நம்ம ஜிக்ஸாக் வந்து போட போறோம் இப்ப நான் வந்து ஒரு லைன் வந்து பேஸ் வந்து ஒரு லைன் ஜிக்ஸாக் சாரி செயின் ஸ்டிச் வந்து போட போறேன் இந்த மாதிரி ஒரு லைன் கீழே வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து செயின் ஸ்டிச் தான் அது வந்து நம்ம ரொம்ப குட்டி குட்டியா போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாவே கூட போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இது நார்மல் நம்ம ஜரி லைன் இல்லாம இது மேல வந்து நம்ம ஜிக்ஸாக் போட போறோம் அதனால ரொம்ப குட்டியா போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாவே கூட வந்து போட்டுக்கலாம் ஒரு லைன் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேல வந்து நம்ம ஜிக்ஸாக் வந்து போட போறோம் நிறைய பேர் போன வீடியோல வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஹோம்ஒர்க்கை வந்து அனுப்பிச்சிருந்தீங்க ரொம்ப ஹாப்பி ஸோ நான் சொல்லி கொடுத்ததை நீங்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி அதில் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க ஸோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பாருங்கள் இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நான் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டேன் இதை போட்டுட்டு இங்கே என்னாட் போட்டலாம் என்னாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மேலே வந்து ஜிக்ஸாக் வந்து போடலாம் இப்போ வந்து என்னாட் போட்டுட்டோம் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கிருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் மேல அந்த ஜிக்ஸாக் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு விதமா ஜிக்ஸாக் சொல்லியிருந்தோம் ஒன்று லாக் போட்டு ஜிக்ஸாக் இன்னொன்று லாக் போடாத ஜிக்ஸாக் லாக் போடாத ஜிக்ஸாக் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த செயின் ஸ்டிச் மேல ஜிக்ஸாக் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியவே கூடாது ரொம்ப குட்டி குட்டி குட்டியா ஜிக்ஸாக் போடணும் நான் போன வீடியோஸ்ல ஜிக்ஸாக் வீடியோஸ்லயே சொல்லியிருப்பேன் லாக் போடாத ஜிக்ஸாக் வந்து கட் ஒர்க் மேல அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேப் இல்லாம பொடியா வந்து போடணும் ரொம்ப ஜிக்ஸாக் தான் போட்டிருக்கோம்னு தெரியாத அளவுக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரிதான் போட போறோம் வாங்க போடலாம் ஜிக்ஸாக் வந்து நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இங்க இருந்து நான் நீடியில மேல இருந்து கீழே விட்டு நான் எடுத்துக்க போறேன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைனோட இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு ஜிக்ஸாக் நம்ம போடுவோம் இல்லையா மேலையும் கீழேயும் போடுவோம் இல்லையா ஜிக்ஸாக் அந்த மாதிரியே மேல ஒரு லைனுக்கு மேல ஒரு ஸ்டிச் அப்படின்னா லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு
மேலே கீழே மேலே கீழேனே ஜிக்ஸாக் போட போறோம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு வந்து நார்மலா ஒரு வீடியோ ஒரு ஸ்டிட்ச் வந்து வீடியோல பாக்குறதுக்கு அது நம்ம வந்து நம்மளா போட்டு பாக்குறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஏனா அப்பதான் வந்து அதுல என்ன என்ன கஷ்டம் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து அதுல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போட்டு பாக்கும்போது தான் தெரியும் ஒரு வீடியோவா பாக்கும்போது கூட தெரியாது ஆனா அத போட்டு பாக்கும்போது தான் நமக்கு அதுல என்ன சந்தேகம் வருது அப்படிங்கறது எல்லாமே தெரியும் அதனால எல்லா ஸ்டிட்சஸுமே வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இப்ப நான் வந்து மேலே கீழே மேலே கீழேன்னு போட்டுட்டிருக்கேன் அந்த கேப் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் இது இல்ல மேலே ஜிக்ஸாக் தான் போட்டுறோம் அப்படிங்கறது தெரியவே கூடாது இப்ப நான் இங்க கீழ இருந்து எடுத்துர்க்கேன் இந்த நூலை நான் இதுல வந்து ஜிக்ஸாக்ல இந்த கட்டோருக்கு என்ன பண்ண கூடாது என்ன பண்ணணும் அதாவது எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது அப்படிங்கறத சொல்லிடுறேன் இப்போ இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு மூணு ஸ்டிச் ஜிக்ஸாக் போட்டிருக்கேன் போட்டிருக்கதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் சப்போஸ் இதுல என்ன பண்ண கூடாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன் இப்ப நம்ம லாக் போடாத ஜிக்ஸாக் என்ன பண்ணுவோம் இப்படி மேல ஒரு குத்து குத்தி இப்படி எடுத்துவோம் எடுத்துட்டு இப்படி போடுவோம் இப்படி போடுவோம் லாக் போடாத ஜிக்ஸாக்கு இந்த அளவுக்கு இப்படிதான் போடுவோம் தெரியுதா உங்களுக்கு லாக் போடாத ஜிக்ஸாக் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கும் இப்படி போட்டிருப்போம் ஜிக்ஸாக்கா இப்படி போகுது இல்லையா இப்படி போட்டிருப்போம் பட் கட்டோர்க் மேல அப்ளை பண்ணும்போது இப்படி போடக்கூடாது இதுதான் இந்த தப்பு பண்ணக்கூடாது ஏன்னா இந்த அளவுக்கு கேப்பே இருக்க கூடாது இங்க நம்ம எந்த அளவுக்கு பொடியா போட்டிருக்கோம் பாருங்க இப்போ இங்க இருந்து எடுத்திருக்கோம் அதே இங்க போடுறோம் கீழ இருந்து நூல் வந்து மேல மேல குத்திட்டு எடுக்கிறோம் இல்லையா அது வந்து திரும்ப மறுபடியும் கீழே குத்தும் போது கேப்பே இல்லாம தான் குத்தணும் இங்க இருந்து மேல இப்ப நூல் எடுத்திருக்கேன் பக்கத்திலேயே ரொம்ப பக்கத்திலேயே குத்தணும் ஒரு ஒரு வாட்டியும் நான் குத்தும் போது மேல ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி குத்தணும் குத்திட்டு எடுக்கும் போது நான் வந்து இந்த இந்த கேப் வந்து ரொம்ப இருக்கவே கூடாது ரொம்ப உங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னா ரெண்டு லைன் வந்து கீழே பேஸ் வந்து ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் குடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக் போடலாம் இந்த மாதிரி குட்டி ஒன்று ஜிக்ஸாக் போடும்போது ரொம்ப பிடிச்சி நம்ம டைட்டா இழுக்க கூடாது அந்த மாதிரி இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு துணியும் வந்து ஹோல்ஸ் நிறைய விழும் அதனால கண்டிப்பா வந்து இந்த ஸ்டிச் போடும்போது ஹோல்ஸ் விழும் பட் அது ரொம்ப பிடிச்சி இழுக்காம ரொம்ப டைட்டா பிடிச்சி இழுக்காம ஓரளவுக்கு வந்து லூஸ் விட்டுட்டு நீங்க வந்து இந்த ஜிக்ஸாக் போடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து நம்ம நார்மலா செயின் ஸ்டிச் போட்டாலும் சரி எந்த ஸ்டிச் போட்டாலும் சரி ரொம்ப பிடிச்சி டைட்டா இழுக்க கூடாது ஃப்ரேம்லயும் வந்து நம்ம ரொம்ப பேலன்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணக்கூடாது இது ரெண்டு தப்பும் பண்ணவே கூடாது இதோட ஸ்டிச்சோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாக் ஸ்டிச் போடுற சைஸ் தான் இருக்கும் ரொம்ப குட்டி ஒண்டாதான் இருக்கும் அதனால ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல போட்டு பழகுங்க அதுக்கப்புறம் நீங்க நல்லா போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா வந்துடும் மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் வந்து எங்க என்ன த்ரெட்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜரி த்ரெட்ல தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா கட் ஒர்க் பண்ணும்போது ஜரி த்ரெட் தான் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் நம்மளுக்கு சில்க் த்ரெட் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால வந்து கட் ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால இதுல போட்டே பழகுங்க இல்ல சில்க் த்ரெட்ல வந்து எப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல நார்மல் ரெண்டு லைன்ஸ் செயின் ஸ்டிச் போடுறதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா உருட்னாப்ல இருக்கணும் ஸ்டிச் பாக்குறதுக்கு அப்படிங்கிற கேஸ்ல வந்து நம்ம சில்க் த்ரெட்ல வேணா இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் வந்து இந்த மாதிரி வந்து போடலாம் சில்க் த்ரெட்ல மத்தபடி வந்து சில்க் த்ரெட்ல வந்து நம்ம இது ட்ரை பண்ண போறது கிடையாது ஏன்னா கட் ஒர்க்கு யூஸ் பண்ண போறதுனால ஜரியில தான் வந்து யூஸ் பண்ணலாம் என்ன ஜரி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கலர் ஜரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஜரியில நல்லா போட்டு பழகுங்க
இப்போ நம்ம ஓரளவுக்கு end வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு stitch பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி உருட்டுனாப்ல உருண்ட மாதிரி இருக்கும் பாத்தீங்கனாலே தெரியும் நார்மல் chain stitch க்கும் இந்த zigzag போட்டதுக்கும் உருட்டுனாப்ல உருண்ட மாதிரி இருக்கும் நம்ம கட் வொர்க் பண்ணும்போது இப்போ ஒரு square shape எடுத்துக்கறோம் அப்படினா நாலு பக்கமும் வந்து இந்த மாதிரி ஒரு stitch போட்டுட்டோம் அப்படினா நம்ம நடுவுல கட் பண்ணும்போது இந்த இது பிரியாது அப்படியே இருக்கும் சோ அதனால தான் வந்து இந்த chain stitch with zigzag போட்டுட்டு நம்ம வந்து கட் வொர்க் பண்றது நான் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டு காமிக்கிறேன் நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம் இந்த எண்டுக்கு வந்தேனா நம்ம வந்து இங்க வந்து ஒரு எண்ணாட் போட்றலாம் இது வந்து நம்ம நீங்க போட்டு பாக்கும்போது என்ன டிசைன்ல வேணாலும் போட்டு பார்க்கலாம் நம்ம வந்து ஹோம்வொர்க் கொடுக்கிறேன் இதுக்கான ஹோம்வொர்க் சோ அத போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து இமேஜ் வந்து போட்டோ அனுப்புங்க அடுத்ததா இதுல இன்னொரு இந்த வீடியோலயே நம்ம இன்னொரு ஸ்டிட்ச் வந்து சொல்லி கொடுக்க போறோம் என்ன ஸ்டிட்ச் அப்படினா நாட்டட் செயின் ஸ்டிட்ச் சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் இந்த நாட்டட் செயின் ஸ்டிட்ச் அப்படினா நாம வந்து நார்மலா ஒரு ப்ளௌஸ் வொர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படினா பேக் neck இல்லாம பேக் சைடுல நம்ம வந்து கீழ உள்ள ஸ்பேஸ்ல எல்லாம் ஏதாவது புட்டாஸ் கொடுப்போம் இல்ல வந்து ஏதாவது திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுல வந்து நம்ம ஏதாவது அவுட்லைனா வந்து சரி லைன் கொடுப்போம் இல்ல அவுட்லைனா sugar bead கொடுப்போம் அந்த மாதிரி வொர்க் பண்ணாம ரொம்ப சிம்பிளா கேக்குறவங்களுக்கு வந்து இந்த நாட்டட் செயின் ஸ்டிட்ச் வந்து யூஸ் பண்ணலாம் அது எப்படி போடுறது அப்படிங்கறதையும் காமிக்கிறேன் செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் பாத்துறோம் இந்த அளவுக்கு வந்து நமக்கு தையல் பாத்தீங்க அப்படினா உருட்டுனாப்ல இருக்கும் சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து நாட்டட் செயின் ஸ்டிச் அப்படினு சொன்னேன் இது ஆல்ரெடி நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் பாக்கும்போதே சொன்னேன் சர்க்கிள் ஷேப்ல ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு அத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் அப்படினு சொல்லிருந்தேன் அந்த நாட்டட் செயின் ஸ்டிச் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ அது எப்படிங்கறதையும் பார்த்தலாம் இப்போ நான் இந்த இடத்துல இருந்து கீழ இருந்து எடுக்கறேன் நூலை இந்த கீழ இருந்து எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் இப்படி பக்கத்துல இப்படி போடுங்க இப்போ இப்படி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டோம் அடுத்த செயின் ஸ்டிச் பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்துலயே இப்படி அடுத்த டைரக்ஷன்லயோ அதுக்கு பக்கத்துலயே அடுத்ததா இந்த டைரக்ஷன்ல ஒரு செயின் ஸ்டிச் இப்போ வந்து ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு வந்து ஒரு குட்டியா சின்னதா ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இத சுத்தி சுத்தி போட போறோம் இப்போ இந்த டைரக்ஷன்ல நான் எடுத்துறேன் சோ இப்போ அடுத்து நம்ம பண்ண போறது இப்படி பக்கத்துலயே வேற டைரக்ஷன்ல அடுத்து வேற டைரக்ஷன்ல அப்படின சர்க்கிள் மாதிரி நம்ம கொண்டுட்டு வர போறோம் இந்த ஸ்டிட்ச இது வந்து சிம்பிளா கேக்குறவங்களுக்கு நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம த்ரெட் வொர்க் மட்டும் பண்றோம் அப்படினா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜரில வந்து புட்டாஸ் மாதிரி போட்டோம் அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி இப்படி சுத்தி சுத்தி அந்த டாட் மாதிரி வச்சோம் இல்லையா அந்த டாட் மாதிரி வச்சத சுத்தி சுத்தி வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் போட போறோம் வெறும் செயின் ஸ்டிட்ச் தான் அந்த டாட்ட சுத்தி மூணு பேஸா ஒரு மூணு செயின் ஸ்டிட்ச் மூணு டைரக்ஷன்ல பக்கத்து பக்கத்துலயே போட்டேன் திரும்ப அத சுத்தி 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 நான் இப்போ செயின் ஸ்டிட்ச் போடுறேன் சர்க்கிள் ஷேப்ல வந்து செயின் ஸ்டிட்ச் போடுறேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸி வெறும் செயின் ஸ்டிட்ச் மட்டும்தான் இத வந்து நீங்க புட்டாஸ் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மூணு பேஸ் மூணு செயின் ஸ்டிட்ச் டாட் மாதிரி போட்டோம் அத சுத்தி சுத்தி இப்போ வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு இருக்கோம் இது வந்து நம்ம என்ன சைஸ்ல வேணாலும் போட்டுக்கலாம் பெரிய சைஸ்ல வேணாலும் போட்டுக்கலாம் சின்ன சைஸ்ல வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி என்ன சைஸ் வந்து நமக்கு தேவையோ அந்த சைஸ்ல வந்து நம்ம போட்டுக்கலாம் நார்மலா வந்து ஒரு neck back neck வந்து டிசைன் பண்ணும்போது அதுல கூட வந்து அந்த back neck டிசைன்லயே புட்டாஸ் மாதிரி போடாம கூட அந்த back neck டிசைன்லயே இந்த மாதிரி டாட் டாட் டாட்டா நம்ம வந்து புட்டாஸ் இது புட்டாஸ் வந்து அந்த back neckல வந்து அப்ளை பண்ணலாம் இது உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இது வந்து என்ன சைஸ்ல வேணாலும் போட்டுக்கலாம் அதனால இந்த மாதிரி குட்டியோண்டா இந்த சைஸ்ல போட்டாலும் போட்டுக்கலாம் இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம சுத்தி சுத்தி அதுக்கு தகுந்தாப்புல வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டே இருக்கலாம் என்ன சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டே இருக்கலாம் சுத்தி சுத்தி போடணும் அவ்வளவுதான் இதோட மெயின் கான்செப்டே ஒரு சின்ன டாட் வச்சோம் இப்ப எந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க நல்லா அடைப்பா இருக்கு பாருங்க ஃபில்லிங் மாதிரி இருக்கும் அதே சமயத்துல நல்ல சர்க்கிள் ஷேப்ல நல்ல ஒரு புட்டாஸ் மாதிரி இருக்கும்
இது வந்து நீங்க silk thread லேயும் போடலாம் zari லேயும் போடலாம் color zari லேயும் போடலாம் சோ நம்மளோட இஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இத நல்ல zari ல நல்லா பழகுங்க அதுக்கு அப்புறம் என்ன silk thread நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல silk threadலாம் பழகும் போது அப்ப வந்து இந்த ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம் கீழ இருந்து ஒரு செயின் ஸ்டிட்ச் எடுத்துக்கோங்க எதாவது ஒரு டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல வேணாலும் ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் போடுறேன் போட்டுட்டு அது திருப்பிட்டு இந்த சைடு திருப்பிட்டு அதுக்கு பக்கத்திலே ஒட்னாப்ல இன்னொரு செயின் ஸ்டிட்ச் போடுறேன் போட்டுட்டு இப்போ இந்த டைரக்ஷன்ல ஒன்னு போட்டேன் இந்த டைரக்ஷன்ல ஒன்னு போட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கும் பக்கத்திலேயே இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இன்னொரு ஸ்டிட்ச் போறேன் அப்ப நமக்கு அந்த மாதிரி போடும்போது நமக்கு ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஆயிடும் தெரியுதா ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஆயிடும் இப்ப இத சுத்தி சுத்தி நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து இந்த புள்ளியை சுத்தி சுத்தி செயின் ஸ்டிட்ச் வெறும் செயின் ஸ்டிட்ச் தான் போட போறோம் நெருக்கமா போட போறோம் என்ன சைஸ்ல வேணாலும் போடலாம் அத சுத்தி அந்த புள்ளியை சுத்தி சுத்தி வெறும் செயின் ஸ்டிட்ச் தான் போடுறோம் இப்போ நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும் அந்த மாதிரி போடும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் ரொம்ப ஈஸியான இது பேசிக்கா கான்செப்ட புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினா கண்டிப்பா இது வந்து போடலாம் அந்த புள்ளியை சுத்தி நான் சர்க்கிள் ஷேப்ல நான் என்னோட செயின் ஸ்டிட்ச கொண்டுட்டு போறேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டான நம்மளுக்கு புள்ளி வச்ச மாதிரி ஒரு ரவுண்டான இது கிடைக்கும் நம்மளுக்கு சோ ரொம்ப ஹெவி வொர்க் எல்லாம் பண்ண வேண்டாம் த்ரெட் ஒர்க் மட்டுமே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா சின்ன சின்னதா வந்து எந்த சைஸ்ல வேணாலும் புட்டாஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு பிரவுன் கலர் பிளவுஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எல்லாம் கோல்டு கலர் ஒர்க் அந்த மாதிரி கோல்டு ஜரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி பிளவுஸ்ல எல்லாம் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கும் கூட இப்போ இந்த அளவுக்கு என்னோட நாட்டட் செயின் ஸ்டிச் வந்துருச்சு இது எந்த அளவுக்கு பெருசா வேணாலும் போடலாம் நான் இன்னும் கொஞ்சம் பெருசா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க ஒன்னும் இல்ல ஒரு மூணு பேசிக்கா ஒரு மூணு செயின் ஸ்டிச் போட்டோம் மூணு டைரக்ஷன்ல பக்கத்து பக்கத்துல அதை சுத்தி ரவுண்டா செயின் ஸ்டிச் போடுறேன் அவ்வளவுதான் போட்டுட்டோம் இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல போட்டிருக்கேன் இது சின்ன சைஸ்ல போட்டிருக்கேன் இதுதான் வந்து நாட்டட் செயின் ஸ்டிச் இதுல வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கறது தெரியவே தெரியாது ஒரு ஃபில் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் சோ அதனால கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு என்ன ஹோம்ஒர்க் இன்னைக்கு பார்த்த ஜிக்ஸாக்குக்கும் இதுக்கும் என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன் அதையும் ட்ரை பண்ணுங்க வந்து நான் வந்து ஒரு மேங்கோ ஷேப்ல வரைஞ்சிருக்கேன் இந்த மேங்கோ ஷேப்ல வரைஞ்சதுக்கு இந்த அவுட்லைன் பாத்தீங்க அப்படின்னா டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க உள்ள வந்து கர்வ் கர்வா வரைஞ்சிருக்கேன் இல்லையா இதுக்கு வந்து பேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் பார்த்தோம் இல்லையா பேஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க மேல வந்து ஜிக்ஸாக் ஸோ ஒரு ஒரு டைமும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேல ஜிக்ஸாக் இந்த ரவுண்ட்ல வந்து செயின் ஸ்டிச் போட்டு அது மேல ஜிக்ஸாக் இந்த மாதிரி ஒரு ஒரு கர்வையும் வந்து செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக்ல ஃபில் பண்ணணும் கீழே இந்த டாட் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா இது வந்து நாட்டட் செயின் ஸ்டிச் போடணும் இது வந்து நான் சைஸ் வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இங்க சென்டர்ல பெருசு அதை விட கொஞ்சம் இந்த ரெண்டதும் வந்து கொஞ்சம் சின்னது அதை விட சின்னது வந்து இது அதை விட சின்னது வந்து இது பாத்தீங்க அப்படின்னா கடைசி இந்த சின்ன ஷேப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டாட் நடுவுல நம்ம போட்டோம் இல்லையா மூணு செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா புள்ளி மாதிரி வச்சுட்டு அதை சுத்தி ஒரு ரெண்டு லைன் போட்டாலே இந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல வந்துடும் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய லைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் சுத்தி சுத்தி போடுற மாதிரி இருக்கும் சோ கண்டிப்பா வந்து இந்த ஹோம்ஒர்க் வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட இமேஜ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க என்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் சொல்றேன்
நிறைய தோழிகள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹோம்வொர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவா வந்து பாருங்க, ஆரி ஒர்க் வந்து கத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.